நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். பெற்றோர்களை இழந்து வாடி கொண்ட குழந்தைகளுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும். ஆக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி நகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திகழ்கிறது. கள்ளச்சாராயம் ஆறெடுத்து ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து விலை மதிக்க முடியாத உயிரை இன்றைக்கு துறக்க வேண்டிய அவலனை இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நிர்வாகி திமுக கவுன்சிலர் இன்றைக்கு அவருக்கு சொந்தமான குடோன்ல இந்த கள்ளச்சாராயத்தை பாட்டில் அடித்து அங்கிருக்கின்ற சந்து கடையில் விற்பனை செஞ்சிருக்கிறார். இதை உடனே அவரு அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றோம். உடனே இந்த விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் அதில் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களை அதற்கு கைது செய்து கண் துடுப்பு நாடம் அடைத்தார். இதுக்கு பின்புலம் திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மரணம் நடைபெறாத இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்கார் என்று எல்லாம் தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிய வருகிறது. அதனால் இவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம், இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இன்றைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலைமதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கத்தை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அதுல பூத் வாரியா பிரிச்சு அமைச்சரை நியமிக்கிறாங்க. ஒன்றியத்துக்கு அஞ்சு அஞ்சு அமைச்சரை நியமிக்கிறாங்க. இவ்வளவு பேர் சுமார் 200 பேர் கள்ளச்சாராயம் குடித்து ஆபத்தான நிலையில் இருக்கிறார்களே. இதற்கு ஒரு 20 பேருக்கு ஒரு அமைச்சரை போட்டு இன்னைக்கு சென்னையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம், அவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். ஓட்டு போட்ட மக்களோ நாட்டு மக்களோ ஏழை மக்களோ கவலைப்படாத முதலமைச்சர் இன்னைக்கு விடியா முதலமைச்சர் நேரத்தில் சென்றேன். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஒரு 3-4 பேர் இறந்த பொழுது இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தினுடைய திமுக மாவட்டத்தினால் சட்டமன்ற உறுப்பினர் அருகில் வந்து பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சி மூலமாக பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் பருகிதான் என்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர் இருந்தார் என்று. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று சொல்கிறார், வயிற்று வழியால் வயிற்று போக்கால் இருந்தார். இன்னொருவர் வயதான காரணத்தினால இருந்தார் என்று சொல்றார். இன்னொரு உயிர் போயிருக்கின்றது, அதற்கு வலிப்பு வந்து இருந்தார் என்று சொன்னார். எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார். இந்த அரசுக்கு முட்டுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரி நிற்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? ஏழை மக்கள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள்? ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக ஒரு முன்னதனமாக நேற்றைய தினம் அவர் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது. அதிமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். மக்களுடைய கோரிக்கை ஏற்றுவோம். அதோடு மாவட்ட மக்கள் இருக்கின்ற அமைச்சர் சகோதரர் சிவிஸ் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவர்கள் மருத்துவமனை போனாங்க. அந்த மருத்துவ அதில் தேவையான மருத்துவர்களை வாங்கி வைத்திருந்தால் ஏழை மக்களை காப்பாற்றிக்கலாம். அதுவும் தவறு விட்டிருந்தார்கள். கள்ளச்சாராயம் அவர்களை குணமடைய செய்ய வேண்டும் என்றால்
இந்த இப்படிப்பட்ட ஒரு அவல ஆக்கி தமிழகத்தில் நடைபெற்றது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மாநில அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்கள் அதற்கு காரணமானவர்கள் யாரால் என்னது அதிகாரிகள் எந்தெந்த காவல்துறை சேர்ந்தவர்கள் எவர் மீது இதுவரை நடவடிக்கை எப்பொழுதும் பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று கேட்டுக் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க இந்த கள்ளச்சாராயம் என எல்லாமே இன்னொன்னு சொல்ல வேண்டியது பொருத்தமா இருக்கு. சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்தை இரண்டு பேருமே இருந்துட்டாங்க. அவருக்கு மூணு குழந்தைகள் இருக்கிறது. ஒரு பெண் குழந்தை அதுக்கு பிளஸ் ஒன் படிக்குது, முதலாவது படிக்குது, இரண்டாவது இரண்டு பெண்கள் ஒன்பதாவது படிக்கிறாங்க, எட்டாவது படிக்கிறாங்க. மூன்று பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் நசிப்பதாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களை இழந்து ஓடிக்கொண்ட குழந்தைகளுக்கு அனைத்து ஜனதா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும். அவருடைய கல்வி செல்வை அரசாங்கமே என்னுடைய கட்சியை அதிமுக கட்சியை ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல இந்த குழந்தைகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வழங்கும். அதே போல அரசாங்கம் இன்றைய தினம் அதிமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பலா பத்து லட்சம் அறிவித்திருப்பதாக செய்தியில் தெரிவிக்கின்ற அதனால ஒவ்வொரு குடும்பத்தை இறந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால் அவருடைய உழைப்பினால் தான் இந்த குடும்பம் இது பத்து லட்சம் போதாது, அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தை கொடுக்கிறேன். அதோட இதுல தகுதியானவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அவர்களுக்கு இறந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறேன். ஒரு 5 தினங்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய விற்பனை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடத்திலே தெரிவிக்கிறார். நேற்றைய முன்தினம் அவர் நேரிலே சந்திக்கின்ற பொழுது காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கின்றார். நான் குறிப்பிட்டேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆகவே கள்ளச்சாராயம் விற்பனையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் காவல்துறை சேர்ந்த அதிகாரம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதோடு 29/3/2023 அன்று நம்முடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சார் செந்தில் குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே சபாநாயகரிடம் அளித்தார். அதிலே கூட குறிப்பிட்டிருக்கின்றார், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துருவம் ஒன்றையும் தூத்துக்குடி கிராமத்தை சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்களின் மகன் தினசரி என்பவர் 23/3/2022 காலை 8 மணியில் பரஞ்சரம் காவல் நிலையத்தில் தனது மகன் காவல் நிலையம் என்று புகார் தெரிவித்த நிலையில் கூத்தக்குடி கிராமத்தை மூன்று நபர்களை பிடித்து வந்த
மது பாட்டிலால் தலையில் தாக்கி கழுத்தில் குத்தி கத்தனையில் உள்ளார். குளத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வைத்துள்ளது. எனவே இப்பகுதியில் தஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெரும் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து இன்றைக்கு விவாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேரவைத் தலைவரிடத்தை கொடுத்தார். இதை விசாரிக்கப்பட்டிருந்த அந்த கவன தீர்மானத்தை எடுத்து சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டிருந்தால் இது முதலமைச்சருடைய துறை. ஆகவே இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, எந்தெந்த பகுதியில் இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவது கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏற்கனவே அமைச்சர் சொல்கிறாரே, எங்களுடைய சட்டமன்ற கவன தீர்மானத்தை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்.